ஹாய், வெல்கம் டு வேல் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஈஸி எடிட்டர் ப்ரோ வெர்ஷன் 5.1 ஸ்மால் அப்டேட். இதில் என்ன அப்டேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பின்னில் போய்ட்டு நீங்கள் தேவையான சாங்ஸு, பேக்ரவுண்ட்ஸு, ப்ளஸ் கவுண்ட் டவுன், காட் வீடியோலாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க. அதுக்கு ஈஸியான எளிய முறையில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈஸி எடிட்டர் ப்ரோ ஓப்பன் பண்ணிங்க, அதில் டூல்ஸு, டூல்ஸில் மீடியா இம்போர்ட்டர், அது கண்ட்ரோல் ஐ, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்துடும். நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய ஃபார்ம் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் பண்ணி வச்சுட்டு கேஃபிட்டுக்குங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேல்யூம் இருக்குது. சாங் 1, சாங் 2, சாங் 3, உங்களுக்கு தேவையான சாங்கை நீங்கள் உள்ளார செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் ஃபைல். நான் வந்து சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வெட்டிங் ஏற்ற மாதிரி நான் வந்து சாங் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வெட்டிங் சாங், அடுத்து பிஃபோர் வெட்டிங் சாங். ஓகே, நான் வந்து 3 ஆட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்ட் டவுன், காடு, டிவிடி டிஸ்க்கு, பேக்ரவுண்டு, திருப்பி ஆடியோ, வீடியோ. இப்போ வந்து நான் வந்து என்ட்ரன்ஸுக்கு கவுண்ட் டவுன் பொதுவாக எல்லாருமே வந்து என்ட்ரன்ஸுக்கு வந்து கவுண்ட் டவுன் ஆட் பண்ணுவாங்க, அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கு. நான் வந்து கவுண்ட் டவுன் ஆட் பண்ணிக்கிறேன், கவுண்ட் டவுன்ஸ். அடுத்து காடு, அடுத்து டிவிடி டிஸ்க்கு. டிவிடி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி எதுக்குனாக்கா, டிஸ்க்கு வந்து முடியும் போதும் ஸ்டார்ட் ஆகும் போதும் டிஸ்க்கு 1, டிஸ்க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். இதாவது ஆட் பண்ணி வச்சு அடுத்து பேக்ரவுண்டு. நீங்கள் பேக்ரவுண்டு ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகே, நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் இம்போர்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஒன் டைம் இம்போர்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நீங்கள் எத்தனை டைம் ஓப்பன் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு, வியூ பாயிண்ட்டு. நீங்கள் இங்கே ப்ளே ஆகிறத ஜஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி என்ன வச்சுக்கலாம், ஃப்ரீ இங்கே கூட வச்சுக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுறது எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த கவுண்ட் டவுன் வேணும்னா ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு ஃபைல் எடியூஸ், இதில் டெலிட் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற லிஸ்ட்டில் வந்து அந்த ஐட்டம் வந்து டெலீட் ஆகிடும், அந்த கவுண்ட் டவுன்ஸ் வந்து டெலீட் ஆகிடும். ஆடு ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் ஆகிடும், கவுண்ட் டவுன்ஸ் வந்து. ஓகே, நான் ஆட் எடியூஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் ஆகிடும், அப்படி இல்லை நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, அடுத்து எனக்கு வந்து ஒரு காட் வேணும். அடுத்து அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த டைம்லைன் மார்க்கரை கரெக்டாக வச்சுக்கிங்க. அடுத்து காடு, எனக்கு வந்து ஒரு காடு வேணும், ஒரு காடு வந்து செலக்ட் பண்ணிக்கணும். மானிட்டர் வேணும்னா, நீங்கள் வியூ பாயிண்ட் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும், வந்துடும். ஓகே, எனக்கு வந்து இந்த காடு ஓகே அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் ஃபைல் எடிஸ் கொடுத்தீங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அடுத்த இதுவாக ஆட் ஆகிடும். நீங்கள் அடுத்து வந்து டிவிடி எண்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆடு, வித்தின் செகண்டில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அடுத்து நம்ம பொதுவாக எல்லாத்துக்கும் ஆல்பா கொடுப்போம், அதேமாதிரி ஜஸ்ட்டு
ஆல்பா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாகவே இம்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து ஆட் பண்ண ப்ரோக்ராம் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன், இம்போர்ட் பண்ணியாச்சு, ஓகே டெலீட் பண்ணிக்கிறேன். காமனாக நீங்கள் வந்து ஒரிஜினல் ஆடியோ டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆடியோ அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கு தான் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ செலெக்ஷனுக்கு போய்டும். மீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கணும், சவுண்டு வந்து மீட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் ஒரு சாங்குக்குன்னு ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆடியோ டிஃபால்ட் மார்க்கரை வந்து ஆடியோவை செட் டிஃபால்ட் கொடுத்துங்க. எந்த ஆடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ட்ராக்கில் வந்து அப்ளை ஆகும். அப்படி இல்லாட்டி இந்த டிஃபால்ட்டு இது எங்கே இருக்கோ அங்கே வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிடும். அதனால் நீங்கள் இங்கே நவுத்தி மூவபிள் தான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். அப்படி இல்லாட்டி ஹேரோ மார்க்கு அப் டவுன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் மவுஸ் கொண்டு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த சாங் ஓகே அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓகேண்ணா பிடிச்சிருக்கு, ஓகே நான் அங்கே வந்து அப்ளை பண்ண போகிறேன்னா கரெக்டாக அதேமாதிரி மார்க் இன்னும் இங்கே வச்சுங்க. ஓகே, கரெக்டாக உங்களுக்கு வந்து சாங் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடுச்சு. நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அடுத்து உங்களுக்கு வந்து சாங் வந்து இந்த ட்ராக்கில் வேணும், நான் வந்து ஜிக்ஸாக்காக தான் வச்சு ஒர்க் பண்ணுவேன், அது மேலே அப் டவுன் மீட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். அடுத்து இந்த ட்ராக்கில் எனக்கு ஒரு ஆடியோ வேணும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ மார்க்கு அங்கேருந்து அடுத்த ஆடியோ இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த ஆடியோ வந்து இம்போர்ட் ஆகிடும். பார்த்தீங்களா கரெக்டாக இங்கேருந்து அடுத்த ஆடியோ ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இது லைட்டாக மீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு மேலே ஆடியோ வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இது மேலே மூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஆடியோ வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக வெட்டிங்கை வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு சீக்கிரமாகவே எடிட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, அப்படி இல்லாட்டி www.whalemedia.com போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்க. அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி டீட்டெயில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்தோட இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.